மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். பிரெக்னன்ட் டைம்ல கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட வேண்டிய உணவுகள் என்ன, கட்டாயம் தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்ன? நம்ம சாப்பிட வேண்டிய உணவுகள் கூட கரெக்டா சாப்பிடுவோங்க, ஆனா இதெல்லாம் அவாய்ட் பண்ணணுமோ அதுதான் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. கர்ப்பிணி பெண்கள் மட்டும் இல்ல, இப்ப நம்ம கிட்னி டிசீஸ்க்கும் வந்து ஸ்பெஷலா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு கண்டிஷன்லயும் இருக்கிறவங்களும் நம்ம எதெல்லாம் நிச்சயமா தவிர்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சிட்டாவே நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி வகையில இப்ப கர்ப்பிணி பெண்கள் நம்ம எடுக்க வேண்டிய உணவுகள் என்ன, எந்தெந்த ட்ரைமிஸ்டர்ல எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கணும், இது ரொம்ப முக்கியம் இல்லையா? இதை பத்தி தெரியாம இருக்கு. அதே மாதிரி கர்ப்பகாலத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உயர்ந்த சித்த மருந்துகள் என்னென்ன இருக்கு, நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், சித்தாலாம் இதுக்கெல்லாம் மெடிசன்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. சித்த மருந்துகள் நிறைய இருக்கு. ஸோ கர்ப்பகாலத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சித்த மருந்துகள் நிறைய இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர் முதல் 3 மாதங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த கவனம் அப்படின்னு சொல்லும்போது அது உணவிலும் சேர்ந்தது தான். உணவு முறைகள்ல எடுக்கக்கூடிய உணவு பார்த்தோம்னா ரொம்ப மைல்டா காரமா இல்லாம இருக்கணும். அதே மாதிரி உடல் உஷ்ணத்தை தூண்டக்கூடிய மாதிரியான உணவுகளாக இருக்கக்கூடாது. அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து பார்த்து சாப்பிடணும் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். அப்போ நம்ம எடுக்கக்கூடிய உணவில் பார்த்தோம்னா இந்த காரமா அசிடிக் நேச்சர் இருக்கக்கூடிய உணவுகள், ரொம்ப ஸ்பைசி ஃபுட்ஸ், இது எல்லாமே டோட்டலா அந்த நம்ம பிரெக்னன்சி டைம் ஃபுல்லாவே நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர்ல கட்டாயமா இதை அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நிறைய காஃபி டீ குடிக்கிற ஹேபிட் இருந்தா அதை நிச்சயமா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிளட்ல நிறைய இம்பியூரிட்டிஸ் வர்றதுக்கும் இந்த கரு உருவாகும் போது சில பாதிப்புகளை ஏற்படுத்தவும் இந்த காஃபி டீ காரணமா இருக்கும். முக்கியமா எம்டி ஸ்டொமக்ல காஃபி குடிக்கிற ஹேபிட்ஸ் இருந்தா டோட்டலா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து முக்கியமா பார்த்தோம்னா நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்ல ஃபைபர் கண்டென்ட் நிறைஞ்சிருக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர்ல பார்த்தோம்னா அதிகமான அந்த நாசியா வாமிட்டிங் இருக்கும், மார்னிங் சிக்னஸ் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும், நாசியா வாமிட்டிங் அதிகமா இருக்கும். அதை கொஞ்சம் குறைக்கிற மாதிரியான புளிப்பாகவோ இனிப்பாகவோ உணவுகள் இருக்கணும். இதுவே புளிப்பா இனிப்பா ஒரு மருந்தாக இருந்துச்சுன்னா அது இன்னும் நமக்கு கூடுதல் பலன் தானே. அதுதான் மாதுளை மணப்பாகு அப்படின்னு சொல்ற மருந்து சித்த மருத்துவத்துல இருக்கு. அதே மாதிரி இந்த மணப்பாகு வகைகள் நிறைய இருக்கு. மாதுளை மணப்பாகுவோட துறிஞ்சி மணப்பாகு இருக்கு, நாரத்த மணப்பாகு இருக்கு, வில்வ மணப்பாகு இருக்கு. இந்த வில்வ மணப்பாகு எல்லாம் பார்த்தோம்னா வாமிட் எடுத்து வாந்தி எடுத்து எடுத்து தொண்டையெல்லாம் புண்ணா இருக்கு, நெஞ்செல்லாம் எரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கு வந்து ரொம்ப சிறந்த ஒரு அருமருந்து அப்படின்னு பார்த்தோம்னா வில்வம் தான். அப்ப இந்த வில்வ மணப்பாகு எப்படி சாப்பிடலாம்னா, ஒரு கிளாஸ் வாட்டர்ல இந்த வில்வ மணப்பாகு ஒரு 10 to 15 ml அதுல விட்டு நல்லா கலந்து அதை குடிச்சுக்கிட்டே வரணும். குடிச்சுக்கிட்டே வரும்போது தொடர்ந்து வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய வாந்தி வந்துட்டு ஃபுட் வாயில வச்சோடனே வாமிட் வந்துடும் நிறைய பேருக்கு. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மருந்துகள் எடுக்கலாம். அப்போ கட்டாயம் தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா காஃபி டீ நிறைய குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய சிக்கன் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் முக்கியமா மைதா சார்ந்த உணவுகள், ரிஃபைன்டு மைதா அப்படின்னு சொல்லுவோம், மைதா சார்ந்த உணவுகள் டோட்டலா நிச்சயமாக தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதிகமான எண்ணெய் சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளையும் நம்ம தவிர்க்கணும். ஸோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர்ல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். அடுத்து செகண்ட் ட்ரைமெஸ்டர்ல பார்த்தோம்னா கொஞ்சம் அந்த கருவானது வளர்ந்து ஆரம்பிச்சு நம்ம உடல் அமைப்புகள்ல நிறைய மாற்றங்கள் அப்படின்றது தெரியக்கூடிய ஒரு காலம். அப்ப மாற்றங்கள் தெரியும் போது நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் எப்படி இருக்கும்னா, அந்த உள்ள இருக்கக்கூடிய ஃபீட்டஸ்க்கு குழந்தைக்கு அதிகமான போஷாக் நியூட்ரிஷனை தர மாதிரியா தான் இருக்கணும். ஸோ இந்த சமயங்கள்ல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட்ஸ் என்ன, எந்தெந்த ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம், எந்தெந்த வெஜிடபிள்ஸ் எடுக்கலாம், எதெல்லாம் முக்கியமா அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம முக்கியமா தவிர்க்க வேண்டிய சில ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்குமே தெரியும், பப்பாளி பழம் நான் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா இந்த பப்பாளி பழம் எடுக்கும்போது உடல் உஷ்ணம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பைனாப்பிள், உடல் உஷ்ணத்தை தூண்டக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய பழ வகைகளை டோட்டலா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதிகமா கோல்டு இருக்க மாதிரி இந்த நாவல் பழமா இருக்கட்டும், இல்ல இன்னும் ஒரு சிலருக்கு இந்த ஆரஞ்சு சாத்துக்குடி மாதிரியான பழங்களை சாப்பிடும்போதும் அதிகமான ஒரு தலை சுற்றல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதையுமே வந்து டோட்டலா அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. அடுத்தது சிலர் என்ன பண்றாங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு திரும்ப திரும்ப யூஸ் பண்றது, திரும்ப திரும்ப ரீஹீட் பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்றது, இந்த மாதிரி ஹேபிட் இருந்தா இதையும் டோட்டலா நம்ம அவாய்ட் பண்ணணும்.
ஸோ இந்த டைம்ல நம்மளுடைய மனநிலை அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும். அப்போ கட்டாயம் நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். எடுக்கக்கூடிய உணவுகள் நிச்சயமாக என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள்ல புரோட்டீன் அதிகமா இருக்கணும். ஸோ செகண்ட் ட்ரைமஸ்டர் தான் முக்கியமா நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே மல்டிப்ளை ஆகி டெவலப் ஆயிட்டு இருக்கக்கூடிய காலத்துல நம்ம என்ன பண்ணோம்னா, எடுக்கக்கூடிய ஃபுட் வந்து அதிகமான புரோட்டீன் சார்ந்து இருக்கக்கூடிய உணவாக இருக்கணும். இப்போ புரோட்டீன் சார்ந்த உணவுகள் வந்து தொடர்ந்து நம்ம எடுக்கும்போது குழந்தையோட வளர்ச்சிக்கும் இது அடிப்படையாக இருக்கு. இந்த செகண்ட் ட்ரைமிஸ்டர் கடந்து மூன்றாவது தேர்ட் ட்ரைமிஸ்டர் வரும்போது தான் நிறைய உணவை வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். குழந்தையோட குரோத்துக்குன்னு சொல்லி நிறைய பெண்களுக்கு வெயிட் போடுறதுக்கான பருவம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். ஸோ 5 மாதங்கள் முடிந்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம்னா அதிகமான உணவு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. குழந்தை உள்ள வளரக்கூடிய குழந்தைக்கு எவ்வளவு கேலரிஸ் வேணுமோ அதை விட 4-5 மடங்கு அதிகமா நம்ம வந்து ஃபுட்டை டம்ப் பண்ணுவோம். ஸோ இப்போ அந்த மாதிரி உணவு எடுத்து எடுத்துன்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நமக்கு உடல் எடை குறையாமல் அந்த ஃபுட் கிரேவிங் அப்படின்றது தொடர்ந்து இருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ என்னென்ன உணவெல்லாம் நிறைய சாப்பிட்டோமோ அதையே திரும்பி நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கும் இது வாய்ப்பாக இருக்கும். அப்போ அதிகமான இனிப்பு, காரத்தன்மை நிறைந்த உணவுகள் இதையெல்லாமே டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். சித்த மருத்துவத்தில் பாவன பஞ்சாங்குல தைலம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. இதை வந்து நம்ம ஒரு செகண்ட் மந்த்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் மந்த்ல இருந்தே பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து அந்த தைலத்தை நீராகாரம் அப்படின்னு சொல்லுவோம். சாதம், பழைய சாதம் இருந்த தண்ணீரை நீராகாரத்துல போட்டு நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டே வந்தோம்னா உடல்ல அது மாதிரி அதிகமான உஷ்ணம் வராமல், சில பேறுகாலத்தில் வரக்கூடிய சில தொந்தரவுகள் வராமல், இடுப்பு எலும்புகள் தசைகள் எல்லாமே வலிமையாக இருப்பதற்கு இந்த பாவன பஞ்சாங்குல தைலம் பயன்படுது. ஸோ இதை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா 3 மாதங்களிலும் குழந்தையோட வளர்ச்சி அப்படின்றது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதையும் தாண்டி முக்கியமாக செய்யக்கூடாத விஷயங்கள் என்னன்னா, ரொம்ப நேரம் இரவு நேரத்தில் கண் முழிச்சிருக்கிறது, டிவி பார்க்கறது, மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது, சவுண்ட் ரொம்ப லவுடாக வச்சுக்கிட்டு ஏதாவது நம்ம பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறது, டிவி ஓடிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் இதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அடுத்தடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுக்குள்ள புரோட்டீன் டயட் நிச்சயமாக இருக்கணும். உணவு முறையை பொறுத்த வரைக்கும் ஆவியில் வேக வைத்த இட்லி இடியாப்பம் மாதிரி உணவுகள் எடுக்கணும். மதிய வேளைகளில் அந்த ரெட் ரைஸோடு சேர்த்து வெஜிடபிள்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இரவு உணவும் நான் சொன்ன மாதிரி ஒரு 8 மணிக்குள்ளலாம் நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பால் குடிச்சிட்டே வந்தோம்னா மலச்சிக்கல் அப்படின்ற ஒரு தொந்தரவு இருக்காது. ப்ரெக்னன்சி டைம்ல நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ என்னன்னா மலச்சிக்கல். மலச்சிக்கலும் இல்லாமல் இருக்கணும்னா கொஞ்சமா நம்ம வந்து திரிஃபுலாவோ இல்லை கடுக்காயோ வெந்நீர்ல கலந்து சாப்பிட்டோம்னா அதிகமான பலன் நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம். இந்த பதிவில் கர்ப்பிணி பெண்கள் சித்த மருத்துவத்தில் எடுக்கக்கூடிய மருந்துகள் என்ன, செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன, செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத தெளிவா பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.